ஏய்யா என்னமோ எனக்கு என்னமோ நீ ஆளே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு ஐயா படிப்பு முடிஞ்சிருச்சு இனி வீட்டில இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப ஏத்துற சரியா நல்லாதான் அப்பதான் இருக்கேன் நல்ல கரெக்டான வெயிட் தான் இப்போ கொஞ்சம் வெயிட் கூடி போலதான் இருக்கிறேன் கம்மி எல்லாம் ஒண்ணும் ஆகல சரியா சித்தி ஏ மல்லிகா ஏ மல்லிகா கொல்ல பக்கம் நின்னா வருவாய்யா என்ன தீதி பிரியாணியை தூக்கிட்டு வந்திருக்க உங்க அம்மா கொடுத்து விட்டாளா

சித்தி இருங்க அப்புறமா சித்தப்பா வந்தது பாரு சரிங்க சித்தி அப்பத்தா பால்கோவா உனக்கு வாங்கிட்டு வந்தே மறந்தே போயிட்டேன் அப்பத்தா பால்கோவா அங்க இருக்கு தரேங்க அப்புறமா வரும்போது எடுத்துட்டு வந்து தரேன் அப்பத்தா சரியா நீ வாங்கிட்டு வந்தது போதும் அப்புறமா கொண்டா சரி அப்பத்தா ஏண்டி அம்மா பிரியாணி செஞ்சிருக்குதே உன்னை திட்டாதா அப்படி சாப்பிடாம இருக்கியே அட போங்க சித்தி இந்த பிரியாணியே தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கிடக்கு

பவி உனக்கா அக்கா ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையே அண்ணன் தான் பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கான் கௌதம் அண்ணன் வந்திருக்கா ஆமாடி இப்போ தானே வெளியில போச்சு நீ பாக்கலையா இல்லையே அவன் பின்னாடி நிப்பான் போல வீட்டுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட் வந்திருக்கானா அண்ணேனா ஐ ஜாலி ஏக்க உனக்கு எத்தனை நாளைக்கு லீவு ஏ பவி இனிமே வீட்ல இருந்தே தான் நான் காலேஜ் போக போறேன் ஏக்க நிஜமாவா சொல்ற ஆமாடி ஹாஸ்டல் இல்லையா இல்ல ஹாஸ்டல் இனி போகல வீட்ல இருந்துட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆவ் சூப்பர் கா இனிமே நம்ம ரெண்டு ஜாலியா இருக்கலாம் சரிடி ஐசே போறவா ஐசா காவா ஐசா கா எப்படி பண்ணால லீவ் விட்டுருவாங்க ஐசா கா வரும் பாவம் சித்தி ஐசி அவளையும் வீட்ல இருந்து அம்ச்சான பஸ் தான் போகுது இல்ல ஹாஸ்டல்ல கொண்டு போய் கொண்டு போய் தள்ளி ஏறிங்க எங்க எல்லாரையும் இந்த பவிய மட்டும் வீட்ல உங்க கூட வச்சிருக்கியா ஆமாடி இப்ப லீவ் முடிஞ்சு அவளையும் ஒன்னே மாதிரி வீட்ல இருந்தே அம்ச்சுடலாம் ஏண்டி ஆமாஜிபி வீட்ல இருந்தே அவளே அம்ச்சுடுங்க எதுக்கு ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு அதுக்கு தான் இன்னமே வீட்ல இருந்தே நம்ம போயிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி ஐஸ் வந்ததா ஐஸ் இருக்க சொல்லுவோம் பவி ஆமாம்மா ஐஸ் காம் பாவனானே இது கௌசி காணிமே வீட்ல இருக்க போதும் தெரிஞ்சுச்சுனா ஐஸ் காம் அழக ஆரம்பிச்சிரும் ஐஸ் வீட்லயே இருக்கட்டும் அப்ப சரிடி ஆனா என்ன 6 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் பஸ் வந்திருது வெல்லன அதுவே ஒரு பிரச்சனை அவளை கலப்பி கூட்டிக்கு போக முடியாதுல்ல ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஜிதி போக போக அழகா போய்க்கிருவா எனக்கும் தான் இங்க இருந்து 7 மணிக்கு பஸ் நான் உன போக போறேன் சரிடி கௌசிகா உனக்கா 7 மணிக்கு பஸ் எனக்கெல்லாம் 9 நான் 9 மணிக்கு கூட போவேன் தெரியுமா உனக்கு என்னடி காம நேரம் வந்தானடி நடந்து ஓடنا கூட பத்து நிமிஷத்துல ஓடிருவா டேய் கௌதமே அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆமாடா நீ எல்லாம் பரவாயில்ல பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டு மூணு வருஷத்துல முடிச்சுட்டு ஜாலியா தெரியுறா எனக்கு இன்ஜினியரிங் எடுக்க சொல்லி பாலா படுத்தி நாலு வருஷம் ஆக்கிப்பிட்டாங்கடா சப்பா எப்படா முடிப்போம் பக்கம் போய் சேர்வோன்னு வந்துச்சு தெரியுமா முடிச்சு புட்டு அப்ப இரு மச்சான் காலையில வரும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஜாலியா வந்தா மச்சான் டேய் மச்சான் அம்மா நீ என்ன கம்பெனி நானா ஊருக்குள்ள நான் என்னமோ பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா கால ஷூவு டை ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு ஒரு பேக்க தூக்கி வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு தெரியுதேண்டா நீ வேற நான் பாக்குறது ஒரு ஐடிஎஃப்சி பேங்க்லடா என்னடா சொல்ற ஐடிஎஃப்சி பேங்கா சும்மா அது ஒரு பிரைவேட் பேங்க்டா கலெக்ஷனுக்கு போறேன்டா கலெக்ஷனுக்கா ஊர் ஊரா திரியணுமே அதையே கேக்குற ஊரு ஊரா தான் சுத்திக்கிட்டு தெரியுறேன் அது சரி ஏமாச்சா ஊரு ஊரா சுத்திட்டு இருக்க இந்த வெயில்ல நீ மட்டும் ஏன்டா அதே கலர்ல இருக்க நான் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் காலேஜ்னு மட்டும் தான் இருந்தேன் நான் மட்டும் ஏன்டா கருப்பா இருக்கேன் உடனே ஃபீலிங் ஆயிட்டியா டே இதையே சொல்லி சொல்லி கொல்லாதடா என்னமோ தெரியல நானும் தான் சுத்திட்டு தெரியுதேன் என் கலர் அப்படியே தான் இருக்கு நான் என்ன பண்றது அது ஒண்ணும் இல்லாமச்சா இது ஒரிஜினல் கலரு நீயும் ஒரிஜினல் கலருடா டே அடி வாங்கிடுவா பாத்துக்க ஏமாச்சா இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு ஜாலியா இருந்தா ஏன்டா போ உம்முன்னு ஆயிட்டா ஒன்னும் அந்த கலரை பத்தி பேசினோடதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு பரவாயில்ல வீடு கருப்பா இருந்தாலும் கலையா தானே இருக்கேன் அது உண்மைடா நீ சிரிச்சாதான் மச்சான் அழகே கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு என் கருவாட்டு மச்சான்ல பாருங்க யாருங்க நீங்க ஓ இந்த பொண்ணா இங்க பாருங்கங்க என்ன ஒருத்த ரொம்ப நேரமா தரத்திட்டே இருக்கான் டார்ச் செட் பண்றான் பாருங்க வந்துட்டு இருக்கான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா பண்ணிட்டா போச்சு ஏன் என்ன பிரச்சனை என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும் நீங்க முத்தமாயா பேத்தி தான் ஆமா அவங்க பேத்தி தான் தெரியும் உங்களுக்கு ம் தெரியும் தெரியும் சரி சரி சீக்கிரம் அங்க பாருங்க வந்துட்டு இருக்கான் ஹெல்ப் பண்ணுங்க அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவன கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணனும் தொல்லை பண்ணிட்டு இருக்கான் ப்ளீஸ் ஏதாவது சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க என்ன சொல்றீங்க தெரியுமா என்ன சொல்லணும் நான் தான் அந்த பொண்ண லவ் பண்றேன் நான் தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறேன் அப்படி அந்த பையன் கிட்ட சொல்லிருங்க ப்ளீஸ் எனக்காக சொல்றீங்களா அப்ப நான் அந்த பையன் என்ன விட்டுட்டு போயிருவான் ஓய் என்னது அது இத சொல்லணுமா இனி யாருனே தெரியாது நான் ஏமா சொல்லணும் ஒனியா பிச்சு புடுவேன் பிச்சு ஓடாங்கட்டு நான் வேணா சொல்லட்டா ஓய் ஓங்கிட்ட நான் ஒண்ணும் சொல்லல இந்த பையங்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கருப்பா எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா பிளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே பிளீஸ் 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 உன யாருனே தெரியல அதுவும் ஹெல்ப் கேக்குறேன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய ஹெல்ப் கேக்குறாய் இந்த விஷயத்துக்கு நான் வரலப்பா சாமி ஆளை விடுனியா அச்சோ வாங்க பாருங்க வந்துட்டான் இரு யாங்கிட்ட என்ன சொல்லல உன மாட்டி கூக்குற அந்த பையங்க பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் இனி உங்க காதால இருக்கப்ப கூட எட்டி பார்க்க மாட்டேன் பிளீஸ் பிளீஸ் நீ விடுடா போனா போதன்னு சொல்லி இங்கே இங்க நீ இந்த பொண்ணை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு நான் சொல்ல வர விஷயத்த சொன்னா இந்த பொண்ணு ஏத்திக்க மாட்டேங்குதுனே என்னன்னு நினைச்சிட்டு இருக்கே கேட்டு சொல்லுங்க உனக்கு இந்த பொண்ணு கேக்குதா கொஞ்சம் மேலே பாரு ஏதாவது இருக்கான்னு மேலயா ஒண்ணு இல்லையே உன் தலையே பார்க்க சொன்னே இவனா ரொம்ப டார்ச்சர் பண்றான் பின்னாடியே அந்த பொண்ணு பின்னாடியே போறியாம்ல ஆமா அப்புறம் போகாம போனா தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியும் நீ லவ்னே இந்த பிள்ளை எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து தெரியும் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லாம போனதுனால அந்த பிள்ளை என்னையே மறந்துருச்சு ஏன் இப்படி புல்ட்டெல்லாம் விட்டுட்டு இருக்க போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ நீங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி வயசு பயந்தானே என்ன மாதிரி உங்களுக்கு ஆசையெல்லாம் நிறைய இருக்கும் தானே சொல்லுங்க நீ இருக்கும் தானே அப்ப ஏன் ஆசையில் எதுக்கு மண்ணி போடுறியா நீங்க ரெண்டு பேரும் என்ன பிள்ளையெல்லாம் ஓ பண்ணிட்டு இருக்கியா இல்ல இல்ல

ஓ சரி இந்த நீ என்ன பண்றியா ஆமா நான் தான் பண்றேன் பண்றதுனால தான் சொல்றாக நீ நிமே என் பின்னாடி வந்தா வளக்க மாட்டேட்ட பிஞ்சிரும் இங்க வரு வா உண்மை தான் இப்ப தெரிஞ்சிருச்சுல இனியே நான் உன் பின்னாடி வரப் போறேன் ப என்ன போதுமா கலம்புங்க இருந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏ இவ்வளவு கோவப்படுறியா கோவப்படல அழகா தான் இருக்கியா சரி சிப்பா உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா நான் எப்படி இருக்கேன் எப்படி இல்லைன்னு கேட்டீங்க நம்ம சொல்லணும் அவ கேட்டதும் தெரிஞ்சதும் இல்ல இருந்தாலும் மனசுக்குள்ள நினைப்பாவல்ல சரி வாரே ரொம்ப நன்றிங்க அந்த சொட்டையும் தொல்ல தாங்க முடியாம இருந்தது இனி எந்த பிரச்சனையும் இல்ல ஜாலி யார் அந்த பிள்ள ஓர வாய் பேசுது டேய் முத்தமா உனக்கு தெரியுமே ஆமா தெரியும் சுருட்டு பாட்டி அது இது அதுதான் அது பேத்தி அது பேத்தியா ஆமாடா இங்கேதான் வளர்ந்துச்சுல்ல தெரியாதா கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு படிக்க போயிருந்துச்சு சொந்தக்கார வீட்டுக்கு அதான் அவங்க அம்மாச்சி வீடா தாத்தா விட போயிருந்துச்சு ஆஹ் இப்போ வந்திருக்கும் போல அப்படியா சரி சரி கொஞ்ச நேரத்துல மண்டைக்கு ஏத்திருச்சுடா சரி வீடு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் தானே மச்சான் சரி பாக்கலாம்டா பாய் ஓகேடா எனக்கு கலெக்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு நானும் போயிட்டு வரேன் ஹம் ஓகேடா பைக்ல பாத்துப்போம் ம் ஓகே